ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்பிடன்னு வருங்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான். டிஎன்ஏயு கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாட் அலா டென் வந்துருச்சு அப்படின்னா எந்த விதத்துலையும் பயப்பட வேணாம். கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஸ்லைடிங் போகும்போது உங்களுக்கு வந்து சீட் மேபி அலாட் ஆகலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு ஹெல்ப் இருக்குது. எந்தெந்த அஃபிலியேட்டட் காலேஜில் லோ ஃபீஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அதனால் நம்ம நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. எப்போ உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும்னாலும் நம்மளை நீங்கள் தொடர்புக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது காலையிலேருந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் சீட் அலாட்மெண்ட்டுக்கு. ஆனால் நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி வருஷ வருஷம் இந்த அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் இந்த குழப்பம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். எந்த கவுன்சிலிங் எப்போ நடந்துகிட்ருக்கு, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எப்பயுமே தெரியாமையே இருக்கும். சரியா? அதனால தான் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் மட்டும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பசங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். சரியா? அதனால் அதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. மெயில் வருதா இல்லையா அதை மட்டும் தான் பார்த்துட்டே இருப்பாங்க. சரியா? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்பவும் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் மீன் என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி மெயில் வந்து உங்களுக்கு வந்திருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங், அதாவது 27/6/2024, சரியா, இன்னைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் திரும்பவும் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெயில் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அதாவது வியூ ஆப்ஷன் மட்டும் வரும். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துருக்கலாம், இந்த வியூ ஆப்ஷன் மட்டும் வரும். சரியா? எடிட்டிங் ஆப்ஷன் வந்து வராது. அப்போ திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேட் வந்து இன்னைக்கு ஈவினிங் 5:00 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேலே. ஏன்னா நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7.5 வித் ஒகேஷனல் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ணாங்க சீட் அலாட்மெண்ட். அதனால் இன்னைக்கு ஈவினிங் மேபி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேலே சீட் அலாட்மெண்ட் வரலாம். இல்லைன்னா நாளை காலையில் தான் நமக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. என்னைய யாரும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திட்டாதீங்க. இல்லை ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எப்பயுமே வருஷ வருஷம் இந்த அக்ரி கவுன்சிலிங் மட்டும் இப்படி தான் நடக்கும். சரியா? பல்வேறு குழப்பங்களுக்கு நடுவில் தான் நினச்சி பார்த்தா கவுன்சிலிங் வந்து வருஷ வருஷம் நடக்கும். ஏன்னா மற்ற இன்ஜினியரிங் கவுன்சிலிங்களோ இல்லை வந்து மற்ற எல்லா கவுன்சிலிங்குமே நீட் அண்ட் கிளியராக என்னச்சு பார்த்தா முடிச்சிருவாங்க. என்ன இன்டிமேஷன் கொடுக்குறாங்களோ அதுபடியே நடந்துடும். உங்களுக்கு தெரியும் ரேங்க் லிஸ்ட்டு வெளியாயிடுச்சுன்னு சொல்லி 3 நாள் கழிச்சு தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட்டே வந்துச்சு. அந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனைகள் வந்து எப்பயுமே வருஷ வருஷம் நடக்கிறது தான். பரவாயில்ல, சீட் அலாட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நான் லைவ் வந்து உங்களுக்கு உடனே சொல்கிறேன். இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் நான் உடனே இன்டிமேஷன் கொடுக்குறேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம எக்ஸ்ட்ரீவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.